நெக்ஸ்ட் வந்து யூனிட் த்ரீ பார்க்க போகிறோம். யூனிட் த்ரீயில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு தகவல் அறிக்கை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த தகவல் அறிக்கைனா என்ன அப்படின்னு அதோட டெஃபனிஷன் என்னென்னு பார்க்க போகுது. கம்பெனி லாவில் வந்து 2013 பிரிவுலேருந்து 2017 என்ன படும், கழக குழுமம் ஒன்றின் ஏதாவது அதாவது ஒரு ஈடுகளை வாங்குவதற்கு அல்லது பங்களிப்பதற்கு என ஒரு பொதுமக்களுக்கு ஒரு அழைப்பு விடக்கூடிய ஏதேனும் ஒரு அறிவிப்பு, அறிக்கை, விளம்பரம் இந்த அல்லது இந்த பிரிவு 31 வந்து ஒரு குறிப்பிடப்பட்டுள்ள நிறையளவு தகவல் அறிக்கை அல்லது பிரிவு 32 என்ன சொல்கிறாங்க ஒரு குறிப்பிடப்பட்டுள்ள ரேட்டு அந்த தகவல் அறிக்கை மற்றும் தகவல் அறிக்கையை விரிவுபடுத்தவோ அல்லது வெளிப்படுத்தப்படும் ஏதேனும் ஒரு ஆவணமாகவே இந்த தகவல் அறிக்கை என இதை சொல்கிறாங்க. அடுத்தது தகவல் அறிக்கை அதோடைய நிபந்தனைகள் என்ன, கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த கம்பெனி லால வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நிபந்தனை பூர்த்தி அதாவது தரப்பட்டு உள்ள ஒரு நிபந்தனைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஏதேனும் ஒரு ஆவணம் இந்த சட்டத்தின் கீழ் ஒரு தகவல் அறிக்கையை கொண்டதாக இருக்கு. அதாவது இந்த ஆவணம் வந்து ஒன்றினை தகவல் அறிக்கை ஒன்றாக கருத தேவையான ஒரு தேவைகளாக இது இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படி பார்க்கும்போது இந்த பொது மக்களுக்கு வந்து ஒரு அழைப்பு ஒன்று விடுக்கப்பட்டதாக வேண்டும். அப்புறம் வந்து செகண்ட் வந்து ஒரு அழைப்பானது என்னென்னா ஒரு கம்பெனி இருக்குன்னா அவங்க சார்பில் அல்லது அவங்க கம்பெனியால் அல்லது உருவாக்கப்பட்டுள்ள கம்பெனி தொடர்பாக விடுக்கப்பட வேண்டும். அடுத்தது வந்து என்னென்னா அழைப்பானது ஒரு பங்கெடுப்பதற்கு அல்லது வாங்குதலுக்கு என விடுக்கப்பட்டிருக்கணும். ஃபோர்த்து வந்து ஒரு அழைப்பானது ஒரு கம்பெனி ஏதேனும் ஒரு ஈடுகள் தொடர்பு உடையதாக இருக்க வேண்டும். இந்த இந்த கம்பெனி தகவல் அறிக்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து பொதுமக்களுக்கு அழைப்பு விட ஒன்று இருக்கணும். செகண்ட் வந்து கம்பெனி சார்பில் அல்லது கம்பெனியால் அல்லது உருவாக்கப்பட்டுள்ள கம்பெனி தொடர்பாக விடுக்கப்பட வேண்டும். தேர்ட் வந்து பங்கெடுப்பதற்கு அல்லது வாங்குதல் யார் இருக்காங்களோ ஏன்னா அவங்களுக்கு விடுக்கணும். அடுத்தது கம்பெனி ஏதேனும் ஈடுகள் அதாவது ஏதாவது டிபஞ்சர்ஸ்லாம் இருப்பாங்களோ அவங்கள அவங்களுடைய தொடர்பு உடையதாக இருக்கணும். நெக்ஸ்ட் டாபிக் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இஷ்யூஸ். அதாவது அவங்களோட ஃபஸ்ட்டு வந்து டு பீயிங் டு தி நோட்டீஸ் ஆஃப் தி பப்ளிக் தட் எ நியூ கம்பெனி ஹேஸ் பீன் த ஃபார்ம்டு. அதாவது ஃபார்ம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு புதிய நிறுவனம் உருவாக்கப்பட்டுள்ளது என்பது வந்து ஒரு பொதுமக்களுக்கு அவங்களுடைய கவனத்துக்கு நம்ம இது கொண்டு செல்லணும் இல்லையா, அது இதோட நோக்கமாக இருக்குது. செகண்ட் வந்து இந்த அவங்களுடைய விதி அதாவது ஷேர்ஸ் அண்ட் டிபஞ்சர்ஸோடைய விதிமுறைகள் மற்றும் ஒதுக்கீட்டின் உண்மையான பதிவு வந்து பாதுகாக்க அதை வாங்கிறதுக்கு அழைக்கப்படுறது இதோட நோக்கமாக இருக்குது. தேர்ட் வந்து டு செக்யூர் அதாவது தட் த டைரக்டர்ஸ் ஆஃப் தி கம்பெனி அதாவது ஒரு அவங்களுடைய நிறுவனத்தினுடைய இயக்குநரை வந்து பாதுகாப்பு வாய்ப்பில் வந்து பொறுப்பை வந்து ஏற்றுக்கொண்டது ஸ்டேட்மெண்ட் அதாவது அவங்களுடைய பொறுப்பை ஏற்றதாகவும் இது இருக்குது. அடுத்த டாபிக் வந்து இந்த தகவல் அறிக்கையோடைய தகவல் அறிக்கையோடைய அடக்கங்கள் என்னெல்லாம் கண்டென்ட் அதெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து த நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் அந்த கம்பெனியோடைய நேமும் அவங்களோட முகவரி இருக்கணும். அதோட எந்த நோக்கத்துக்காக இந்த கம்பெனி உருவாக்குறாங்க அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த கம்பெனி இருக்கணும். அடுத்தது அந்த அதில் வந்து அந்த நேம் அட்ரஸஸ் ஆக்குபேஷன் அந்த டைரக்டர்ஸ் அந்த மேனேஜர் டைரக்டர்லாம் இருக்காங்களா அவங்களுடைய நேம் அட்ரஸஸ்லாம் இல்லை கரெக்டாக இருக்கணும். இந்த மெமோரம் அதாவது அமைப்பு சாசனங்களுடைய அவங்களுடைய ஒரு ஷேர்ஸ் இதெல்லாம் ஃபுல் பர்டிகுலர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கணும். அடுத்தது த நம்பர் ஆஃப் த கிளாஸஸ் ஆஃப் ஷேர்ஸு அவங்களுடைய தி குவாலிஃபிகேஷன் ஆஃப் த ஷேர் ஒரு டைரக்டர் அவங்களாம் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஷேர்லாம் எந்த அளவுக்கு இருக்குது. அப்புறம் இந்த நேம் ஆஃப் தி அண்டர் ரைட்டர்ஸு இந்த அதாவது இந்த தி அமௌண்ட் ஆஃப் பேயபிள் ஆன் அப்ளிகேஷன் ஆர் அலாட்மெண்ட் அண்ட் கால்ஸஸ் அது அந்த அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் அந்த கால்ஸு இதோட இதோட அடக்கம்லாம் கரெக்டாக இருக்கணும். அப்புறம்
இந்த ரைட் ஆஃப் த ஆடிட்டர்ஸ் இந்த நேம் அண்ட் அட்ரஸோட அந்த ஆடிட்டர் இந்த கம்பெனியோடைய ஆடிட்டர்ஸ்ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு கம்பெனியில் ஒரு ஆடிட்டர்னு தணிக்கையாளர் இருப்பாங்க, அவங்களோட நேமு அண்ட் அட்ரஸில் முகவரியெலாம் அவங்க வந்து இந்த இருக்கணும், தி நேம் ஆஃப் த அட்ரஸஸ் ஆஃப் தி ஆடிட்டர்ஸ் ஆஃப் த கம்பெனிஸ் தி எஸ்டிம்டு த அமௌண்ட் ஆஃப் த பிலிமரி எக்ஸ்பென்சஸ் இந்த செலவுகள்லாம் இருக்கும் இல்லையா, அதில் என்ன எந்த அளவுக்கு இருக்கணுன்றத பற்றி இந்த கண்டென்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் டாப் வந்து ஸ்டேட்மெண்ட், அதாவது இந்த தகவல் அறிக்கையை வந்து அவங்களுடைய வல்லுநர் அறிக்கையை சேர்த்தல்னு சொல்லுவாங்க. த ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் டெலிவர் அ கம்பெனி ஹாவ் ஷேர் கேபிட்டல் டு த ரிஜிஸ்டர் அண்ட் ஆஃப் த ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ், அதாவது ரிஜிஸ்டர்கிட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் 3 days பிஃபோர் த ஃபஸ்ட் அலாட்மெண்ட் ஆஃப் த ஷேர்ஸ் ஆர் டிபஞ்சர்ஸ் அண்டர் த ஃபாலோயிங் ஆஃப் த கண்டிஷனாக இருக்குது. இந்த 3 days முன்னாடி ரிஜிஸ்டர் அண்டு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அலாட்மெண்ட் ஆஃப் ஷேரும் அந்த டிபஞ்சர்ஸும் எப்படி இருக்கணும் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அதில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா வேறு கம்பெனி டஸ் நாட் இஷ்யூஸ், அதாவது இந்த தகவல் அறிக்கை என்னென்னா வெளிப்படையான ஒரு தகவல் அறிக்கையில் வந்து கம்பெனி தோற்றம் அல்லது உருவாக்கம் அவங்களோட மேலாண்மை ஈடுபட்டு உள்ள அல்லது அக்கறை கொண்டுள்ள மற்றும் தகவல் அறிக்கை வெளியிட்டிருக்கான ஒரு பதிவாளர் வாசம் வந்து பதவியிருக்கு அவங்களுக்கு அனுப்பதற்கு முன்னாடி தமது அறிக்கையை வந்து என்ன பண்ணுவாங்க ஒப்புதல் திரும்ப பெறாத ஒரு வல்லுநர் ஒருவரால் தரப்பட்ட அறிக்கை என்று இதை சேர்க்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட் அதாவது எவ்ரி பர்சன் த சைன் பை த எவ்ரி பர்சன் ஹூ இஸ் த நேம் தேர் இன் த டைரக்டர் டைரக்டர் அவங்களுடைய டைரக்டர் ஆர் த பர்பஸ் த டைரக்ட் ஆஃப் த கம்பெனி அவங்களோட பர்பஸ் ஆஃப் த டைரக்ட் ஆஃப் த கம்பெனி இந்த கம்பெனி அவங்களுடைய விச் இந்த ரெக்யூர் டு த சப்மிட்டட் டஸ் நாட் அதாவது கம்பல்சரி டு வித் ரெக்குமெண்ட் இந்த கம்பல்சரி ஆஃப் வேறு கம்பெனிஸ் விச் இஸ் ரெக்யூர் டு த சப்மிட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் டஸ் நாட் வித் ரெக்யூமெண்ட் இட் கேன் நாட் த அலாட் த ஷேர்ஸ், அதாவது ஒரு தகவல் அறிக்கை வல்லுநர் அவங்களோட அறிக்கையை சேர்த்தலனா என்னன்னா ஒரு வெளிப்படையப்பட்ட ஒரு வெளியிடப்பட்ட ஒரு தகவல் அறிக்கையில் அவங்க கம்பெனி தோற்றம் அல்லது உருவாக்கம் அவங்க மேலாண்மை ஈடுபட்ட ஒரு அல்லது அதற்கு அக்கறை கொண்டுள்ள ஒரு தகவல் அறிக்கை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வெளியிடுவதற்குரிய ஒரு பதிவாளர் வசம் வந்து பதிவிற்கு என அனுப்புவதற்கு ஒரு வெளியிடப்பட்ட ஒரு பதிவாளர் வசம் வந்து பதிவிற்கு என அனுப்புவதற்கு முன்பு தமது அறிக்கையை என்ன பண்ணுவாங்க இந்த ஒப்புதல் திரும்ப பெறாத வல்லுநர் ஒருவரால் தரப்பட்ட அறிக்கை ஒன்று சேர்க்கப்படும். இதான் வந்து ஒரு தகவல் அறிக்கையின் வல்லுநர்கள் என்று சொல்கிறாங்க. இந்த நிறையளவு தகவல் அறிவிப்புன்னு சொல்லுவாங்க. நிகழ்வு தகவல் அறிவிப்பை தொடங்க முன்வைப்பு பொதுநிலை அறிக்கை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த நிறையளவு தகவல் அறிக்கைனா என்னென்னா நிறையளவு தகவல் அறிக்கை என்பது வந்து தகவல் அறிக்கையில் ஒரு குறிப்பிடப்பட்டுள்ள ஒன்றல் அதற்கு மேற்பட்ட வகையான ஈடுகளை என்ன செய்வாங்கன்னா வெளியிடப்பட்ட ஒரு தகவல் அறிக்கை என்று இதை பொருளாக இருக்குது. தொடங்க முன்வைப்பு பொதுநிலை அறிக்கைனா என்னென்னா தொடங்க முன்வைப்பு பொதுநிலை அறிக்கை என்பது அதில் வந்து சேர்க்கப்பட்டுள்ள ஈடுகளின் விலை அல்லது அளவு தொடர்பான ஒரு முழுமையான விவரங்களை கொண்டுள்ளதான ஒரு தகவல் அறிக்கை என்று இது பொருளாக இருக்கு. தட் இஸ் த தகவல் அறிக்கை. இதில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அவங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்துருக்கோம், டெஃபனிஷன்ஸ் பார்த்துருக்கோம், அது கண்டென்ட் என்ன அடக்கங்கள் உள்ள அடக்கங்கள் என்னென்ன இருக்குது அதாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம். நம்ம இந்த கண்டிஷன்ஸ் இந்த 3rd unit இதெல்லாம் முக்கியமாக பார்த்துருக்கோம், அவங்களோட ரெக்யூமெண்ட்ஸ் அதோட டெஃபினிஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் யூனிட் வந்து 4th unit பார்க்க போகிறோம், மெம்பர் ஆஃப் த கம்பெனி பற்றி பார்க்க போகிறோம். இந்த மெம்பர் ஆஃப் த கம்பெனியில் அவங்களோட டெஃபினிஷன் என்ன பார்க்க போதும் ஒரு உறுப்பினர்கள் அவங்களுடைய இலக்கணத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி சட்டம் உறுப்பினர் 3 பேரும் பிரிவுகளாக பிரிக்குது. கம்பெனி சட்டம் 2013
1955 வந்து இந்த பிரிவு சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி அமைப்பு சாசனத்தில் ஒப்புதல் கையொப்பம் இட்டுள்ளார்கள், செகண்ட் வந்து இட்டுள்ளதாகவும், செகண்ட் வந்து கம்பெனியோட ஒரு உறுப்பினராக ஆபத்துக்கு எழுத்து மூலமாக ஒப்புக்கொண்டவர்களாகவும், அவ்வாறு ஒப்புக்கொண்டவர்கள் அவரோட பெயர், அவங்களோட உறுப்பினர் பதிவீடு, அதாவது ரிஜிஸ்டர் ஆஃப் த மெம்பர்ஸ் பதிவு செய்யப்பட்டதாக இருக்கணும். தேர்ட் வந்து கம்பெனி ஒன்று வந்து அவங்க சாதாரண பங்குகளை கொண்டுள்ள மற்றும் பெயரை நம்ப பெறக்கூடிய ஒரு உரிமையாளராக அவங்களுக்கு அவர்களுக்கு பதிவு ஒரு களஞ்சியம் சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த பதிவு செய்யப்பட்ட ஒரு பெற்றுள்ள ஒவ்வொரு